தமிழகத்தில் 9 பேருக்கு டெல்டா பிளஸ் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்தாலும் பரிசோதனை எண்ணிக்கையை குறைக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார். கொரோனா சிகிச்சையிலிருந்து மீண்டவர்களுக்கான பிந்தைய சிகிச்சை வழங்குவதற்கான சிறப்பு பிரிவுகள் மருத்துவமனைகளில் தொடங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகுவது என்பது கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், நீட் தேர்விலிருந்து தமிழக அரசு விலக்கு பெறுவதில் உறுதியாக உள்ளது என தெரிவித்தார். ஜம்மு விமான நிலைய தொழில்நுட்ப பிரிவு பகுதியில் அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. நள்ளிரவு 1:45 அளவில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. சம்பவம் நிகழ்ந்தவுடன் அந்த பகுதியினை பாதுகாப்பு படையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். உயர் அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு உடனடியாக சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே ஜம்மு விமான நிலையத்தில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு ஆளில்லா விமானம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து சென்னைக்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனத்தின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த விமான சேவைக்கு AF-108 விமானம் பயன்படுத்தப்படுகிறது. நேற்று பாரிஸிலிருந்து காலை 11:49 புறப்பட்ட இந்த விமானம் 9:50 பயணித்து சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. இந்த விமானத்தில் 111 பேர் பயணித்த நிலையில் விமானம் தரையிறங்கிய காணொலியை சென்னை விமான நிலைய நிர்வாகம் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் கொரோனா தொற்று குறைந்த 27 மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்தை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த மாவட்டங்களில் 9,333 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கு இடையே பொது போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இயக்கப்படும் என்றும், இருக்கைகளில் 50% பயணிகள் மட்டும் அமர்ந்து செல்லும் வகையில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சியில் பேருந்து பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தொழில்நுட்பவியலாளர்கள் மூலம் பிரேக், இன்ஜின், முகப்பு விளக்குகள் மற்றும் சக்கரங்கள் ஆகியவற்றை பரிசோதிக்கும் பணியும் மேற்கொள்ளப்படுகிறது. கிராமப்புறங்களிலும் மலைப்பகுதிகளிலும் போதிய இணையவழி தொடர்பு பெறுவது குறித்து மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா கடிதம் எழுதியுள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி RV ரவீந்திரன் எழுதிய சட்டம் மற்றும் நீதியியல் முரண்பாடுகள் என்ற ஆங்கில நூல் வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர், கிராமப்புறங்களிலும் மலைப்பகுதிகளில் போதிய இணையவழி தொடர்பு இல்லாதது நீதி வழங்குவதன் வேகத்தை கடுமையாக பாதிப்பதாக கூறினார். இந்த பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய தகவல் தொடர்பு மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார்.